என்பிஎஸ்சி ரெக்ரூட்மெண்ட் 2022 செய்திகள். நில அளவையர் பதவியில் 1089 காலியிடம், டிஎன்பிஎஸ்சி தேர்வு அறிவிப்பு. ஆகஸ்ட் 2 வெளியான தகவல். நில அளவையர் உட்பட 3 பதவிகளில் 1089 காலியிடங்களை நிரப்ப டிஎன்பிஎஸ்சி தேர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வு ஆணையமான டிஎன்பிஎஸ்சி வெளியிட்டுள்ள போட்டித் தேர்வுக்கான அறிவிப்பு விவரம். தமிழக அரசின் நகர் ஊரமைப்பு துறையில் நில அளவையர் 298, வரைவாளர் 236, உதவி வரைவாளர் 55 என 1089 காலியிடங்கள் நிரப்பப்பட உள்ளன. இந்த பணிக்கு அடிப்படை ஊதியமாக குறைந்தபட்சம் 19,500 ரூபாய் முதல் அதிகபட்சம் 71,900 ரூபாய் வரை கிடைக்கும். இந்த பணிகளில் சேர இடஒதுக்கீட்டு பிரிவினருக்கு 60 வயது நிறைந்திருக்கக்கூடாது. மற்றவர்களுக்கு 32 வயதும், அதில் ஐடிஐ தொழிற்பயிற்சி நிலையங்களில் பயிற்சி பெற்றவர்களுக்கு 37 வயதும் உச்சபட்ச வரம்பாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. கல்வித் தகுதி. நில அளவையர் பணிக்கு சிவில் இன்ஜினியரிங் டிப்ளமோ, தேசிய தொழிற்கல்வி கவுன்சில் நடத்தும் சர்வேயர் பயிற்சியுடன் கூடிய தேசிய தொழில் சான்றிதழ் பயிற்சி, சென்னை இன்ஜினியரிங் குழு நடத்தும் இராணுவ நில அளவையர் பணிக்கான இன்ஜினியரிங் சான்றிதழ் படிப்பு ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை முடித்திருக்க வேண்டும். வரைவாளர் பதவிக்கு டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் படிப்பு, தேசிய தொழிற்கல்வி கவுன்சில் நடத்தும் வரைவாளர் பணிக்கான சான்றிதழ் படிப்பு, சென்னை இன்ஜினியரிங் குழுமம் நடத்தும் வரைவாளர் சான்றிதழ் படிப்பில் ஒன்றில் தேர்ச்சி பெற்றிருக்க வேண்டும். உதவி வரைவாளர் பணிக்கு இந்திய தொழிலாளர் அமைச்சகம் நடத்தும் வரைவாளர் படிப்பு, சென்னை இன்ஜினியரிங் குழு மற்றும் வரைவாளர் பயிற்சி மையம் நடத்தும் வரைவாளர் சான்றிதழ் படிப்பு, தேசிய தொழிற்கல்வி கவுன்சிலில் தொழில் பழகுனருடன் கூடிய வரைவாளர் சான்றிதழ் படிப்பு மற்றும் டிப்ளமோ சிவில் இன்ஜினியரிங் ஆகியவற்றில் ஏதாவது ஒன்றை முடித்திருக்கலாம் என கல்வித் தகுதியாக கூறப்பட்டுள்ளது. தேர்வு நாள். பள்ளிப்படிப்பில் குறைந்தபட்சம் 10ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றவராக இருக்க வேண்டும். இந்த பணிகளுக்கு நவம்பர் 6 காலை மற்றும் பிற்பகலில் போட்டித் தேர்வு நடக்கும். வினாத்தாளில் முதல் தாள் ஐடிஐ தரத்திலும், 2ஆம் தாளில் 10ஆம் வகுப்பு தமிழ் தகுதி பிரிவு மற்றும் ஐடிஐ தரத்திலும் பொதுப்படிவு படிப்பு வினாக்கள் இடம்பெறும். போட்டித் தேர்வில் பங்கேற்க விரும்புவோர் வரும் 27ஆம் தேதிக்குள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம். விண்ணப்பங்களில் உள்ள விவரங்களில் திருத்தம் செய்ய செப்டம்பர் 1 முதல் 3ஆம் தேதி வரை கூடுதல் அவகாசம் அளிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு அந்த அறிவிப்பில் கூறப்பட்டுள்ளது. இதே போன்ற டிஎன்பிஎஸ்சி வலைவாய்ப்பு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.